அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 22வது நட்சத்திரம் அப்படின்றது வைனாசிக நட்சத்திரமா அப்படின்ற ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வைனாசிகம் அப்படின்றது இன்றைக்கி ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேசப்படுகிறது. நட்சத்திரத்தை பற்றி பேசும்பொழுது இந்த வைனாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதில் குறிப்பாக வைனாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை, வதை வைனாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கி பொதுவாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களில் இந்த 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதை பற்றிய கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைய நம்மக்கிட்ட ரீசெண்டாக வருது. இந்த 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் அப்படின்ட்டு எந்த ஜோதிட நூல்கள்லையும் எங்கேயும் சொல்லப்படலை. வைனாசிகம் அப்படின்றது பொதுவாக ஒரு கெட்டது. வைனாசிக நட்சத்திரம் அப்படின்றது மரணம், மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு அசுப நட்சத்திரம் தான். ஆனால் வைனாசிக நட்சத்திரம் அப்படின்றது 22வது நட்சத்திரம் அப்படின்ட்டு எந்த ஜோதிட நூல்கள்லையும் சொல்லப்படலை. வைனாசிக நட்சத்திரம் அப்படின்றது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் எந்த பாதத்தில் இருந்தாரோ அந்த பாதத்திலிருந்து 88வது நட்சத்திர பாதம் என்பது வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு பாதத்தை மட்டும்தான், அதுவும் அந்த நட்சத்திரம் முழுசாக நம்ம சொல்ல முடியாது, அந்த ஒரு பாதம் மட்டும் நமக்கு வைனாசிகம் அப்படின்ற ஒரு தன்மையை செய்யும். அதாவது கொஞ்சம் கடுமையான அசுப பலன்களை செய்யக்கூடிய தன்மை அந்த ஒரு பாதத்திற்கு உண்டு. அது 88வது நட்சத்திர பாதம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர சாஸ்திரத்தில் 22வது நட்சத்திரம்னு எங்கேயும் சொல்லப்படலை. நம்ம ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரும்பொழுது 88வது நட்சத்திரம் எங்கே விழுதோ அந்த நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம்னு பொதுவாக சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் 1ஆம் பாதமாக இருந்தால் மட்டும்தான் 22வது நட்சத்திரம் அப்படின்றது வைனாசிக நட்சத்திரத்தில் வரும். இதுவே நம்மளுடைய நட்சத்திரம் 2, 3, 4வது பாதங்களாக இருந்தால், 1வது பாதத்தை தவிர மற்ற 3 பாதங்களில் இருந்தால் 23வது நட்சத்திரம் அப்படின்றது தான் வைனாசிக நட்சத்திரமாக வரும். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரமாக மாட்டும். அவங்களுக்கு அந்த ஒரு பாதம் மட்டும் சேமத்தாரை அப்படின்ற பாசிட்டிவ்க்கு பதிலாக வைனாசிகம் அப்படின்ற நெகட்டிவாக செயல்படும். ஆனால் 2, 3, 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 22வது நட்சத்திரம் வைனாசிகம் கிடையாது, கண்டிப்பாக அது சேமத்தாரையாகத்தான் செயல்படும். ஏன்னா இந்த 22வது நட்சத்திரம் சேமத்தாரைன்னு சொல்கிறாங்க, வைனாசிக நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த சேமத்தாரைன்ற ஒரு நல்லதை மறந்து வைனாசிகம் அப்படின்ற கெட்டது மட்டும்தான் இப்போ ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சமீப காலகட்டத்தில். இந்த 2, 3, 4 பாதங்களில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 88வது நட்சத்திர பாதம் அப்படின்றது 23வது நட்சத்திரத்தில் வரும். 23வது நட்சத்திரம்ன்றது இயற்கையாக பிரத்யக்தாரை, அதாவது தடையை சொல்லக்கூடிய நட்சத்திரம், கேதுவினுடைய தத்துவார்த்தத்தில் வரக்கூடிய தன்மை அது. ஸோ பிரத்யக்தாரை அப்படின்றது நம்ம அதை தடை அப்படின்னு சொல்கிறோம், காரிய தடை செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படின்ட்டு அது இயற்கையாக நம்ம ரிஜெக்ட் தான் பண்ணுறோம் எல்லா விஷயத்துக்கு. அது வைனாசிகமாக வர்றது ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம அதை நிறைய விஷயங்களுக்கு அவாய்ட் பண்ணுறோம். 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தன்மை வரும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எது, 88வது நட்சத்திர பாதமாக வைனாசிக நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் வந்து அமையுது அப்படின்றது இந்த சார்ட்டில் இருக்குது. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு திருவோணம் 4 அப்படின்றது 88வது நட்சத்திர பாதமாக இருக்கும். அதுதான் வந்து இவர்களுடைய 22வது நட்சத்திரமாக இருக்கும். இதுவே அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 பிறந்தவர்களுக்கு அவிட்டம் 1, 2, 3, அதாவது இதெல்லாம் 23வது நட்சத்திரமாக இருக்கும். அதே போல் பரணி 1 பிறந்தவர்களுக்கு அவிட்டம் 4 அப்படின்றது 88வது நட்சத்திரமாக இருக்கும். அது 22வது நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் பரணி 2லேயோ பரணி 3, பரணி 4 பிறந்தவர்களுக்கு சதயம் 1, 2, 3 தான் 88வது நட்சத்திரமாக வரும். அது வந்து 22வது நட்சத்திரம் அல்ல, 23வது நட்சத்திரம். இப்படி எல்லா நட்சத்திரத்துக்கும் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், ஹனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த சார்ட்டை நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த 1ஆவது பாதத்துக்கு மட்டும்தான் 88வது நட்சத்திர பாதம் அப்படின்றது 22வது நட்சத்திரத்தில் அமையும். அவர்களும் அந்த 4ஆவது பாதத்தை மட்டும்தான் வைனாசிகம் அப்படின்னு நீக்கணும். அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்களை அவர்கள் சேமத்தாரையாக பயன்படுத்தலாம். அன்றைக்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சேமத்தாரையாக தான் செயல்படும். அந்த 4ஆவது பாதத்தில் ஓடக்கூடிய ஏறத்தாழ 6 மணி நேரம், அந்த 6 மணி நேரம் மட்டும்தான் அது வைனாசிகமாக செயல்படும். அதுக்கு அடுத்தது இந்த வைனாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசும்போது வதை வைனாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த வதை வைனாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை தனிநபரை சார்ந்த வார்த்தை அல்ல. ஒரு தனிநபர் ஒரு விஷயத்திற்காக ஒரு முகூர்த்தம் செலக்ட் பண்ணுறார், ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறார், அதுக்காக ஒரு நாள் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா
அங்கே வைநாசிகம்ன்ற ஒரு வார்த்தை தான் தனியாக செயல்படுமே தவிர வதை வைநாசிகம்ன்ற வார்த்தை சேராது. ஏன்னா வதை வைநாசிகம் அப்படின்றது இருவரை சார்ந்தது. உதாரணத்துக்கு இந்த வதை வைநாசிகம் எங்கே பயன்படுனா, ஒரு பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தம்னா அது எந்த பொருத்தமாக வேணால் இருக்கலாம். பொருத்தம்னா திருமண பொருத்தம் தான் அல்ல. இப்போ ரெண்டு நபர்களுக்கு திருமணம் செய்கிறோம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்கிறோம்னா அங்கே திருமண பொருத்தம் அப்படின்றத பார்க்குறோம். இதுவே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேருக்கும் தொழில் பொருத்தம் அப்படின்றத பார்ப்போம். அந்த முறையில் பொருத்தம்னாலும் சரி, இப்படி ஏதோ ஒரு பொருத்தம் ரெண்டு பேருக்கு பார்க்குறது. பொருத்தம்ன்றது ஏபி இப்படின்ற ரெண்டை நம்ம சேர்க்கலாமோ அப்படின்னு டிசைட் பண்ணுறது. அங்கே தான் இந்த வதை வைநாசிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை சேரும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேருக்கு நம்ம பொருத்தம் பார்க்குறோம், திருமண பொருத்தம்னு வச்சுப்போம். அந்த பெண் அஸ்வினி நட்சத்திரம், அந்த ஆண் புனர்பூச நட்சத்திரம். இப்போது பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்தான் ஆணுடைய நட்சத்திரம் என்னனும் அப்படின்றது திருமண பொருத்தத்தில் இருக்கிற மிக முக்கிய விதி. அப்படியே அந்த பெண்ணுடைய நட்சத்திரத்தில் எண்ணி வரும்பொழுது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது ஏழாவது நட்சத்திரமாக வரும். ஏழாவது நட்சத்திரம் அப்படின்றது வதை தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய வதை நட்சத்திரம். அதை தான் நம்ம இங்கே வதை அப்படின்னு சொல்கிறோம். இதே சமயத்தில் அந்த ஆணிலிருந்து பெண்ணுக்கு சப்போஸ் நம்ம என்னனோம்னா அது 22வது நட்சத்திரமாக வரும், வைநாசிக நட்சத்திரமாக வரும். அதனால் பெண்ணிலிருந்து ஆணுக்குன்னு பார்க்கும்போது அது வதை நட்சத்திரமாக இருக்கும், ஆணிலிருந்து பெண்ணுக்கு பார்க்கும்போது அது வைநாசிக நட்சத்திரமாக இருக்கும். அதை தான் வதை வைநாசிகம்னு ரெண்டாக சேர்த்துட்டாங்க. வதைன்றது தனி வார்த்தை, வைநாசிகம்ன்றது தனி வார்த்தை. வதைன்றது ஏழாவது நட்சத்திரம், வைநாசிகம் அப்படின்றது 88வது நட்சத்திர பாதம். இது ரெண்டும் சேரும்போது தான் வதை வைநாசிகம் அப்படின்ற வார்த்தை வரும். அதுலேயும் இது எப்போ வரும்னா அந்த ஆண் புனர்பூசம் ஒன்றாம் பாதமாக இருந்தால் மட்டும்தான், ஒன்றாம் பாதமாக இருந்தால் தான் அஸ்வினிக்கு அது 88வது நட்சத்திர பாதமாக வரும். அதுவும் அந்த ஆண் புனர்பூசம் ஒன்றாம் பாதமாக இருந்தால் மட்டும்தான் அது வைநாசிக நட்சத்திரமாக வரும். அப்படி இல்லைன்னா அது திருப்பி 23வது நட்சத்திரமாக போயிடும், அது அங்கே பிரத்யேக தாரையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுன்றது விதி. அப்போது இங்கே இந்த வதைன்ற வார்த்தை இருக்கும், ஆனால் வைநாசிகம்ன்ற வார்த்தை இருக்காது, அது வதையாக மட்டும்தான் செயல்படும். அதுவும் அந்த பெண் அஸ்வினி நாலாம் பாதமாக இருந்து ஆண் புனர்பூசம் ஒன்றாம் பாதமாக இருந்தால் தான் இந்த வதை வைநாசிகம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக உட்காரும். அந்த இருவர்களை தான் சேர்க்கக்கூடாது. அந்த பெண்ணுக்கு இந்த ஆண் வதை செய்பவராகவும் இந்த ஆணுக்கு அந்த பெண் வைநாசிகத்தை செய்பவராகவும் அமைஞ்சிருவாங்க. ஸோ அந்த தன்மையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை சேர்க்கக்கூடாது. அது திருமணமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது குறிப்பாக திருமணத்திற்கு இப்படி சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக முறிவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தன்மையை அது செய்யும். இந்த பொருத்தம் அப்படின்ற விஷயத்துக்கு தான் இந்த வதை வைநாசிகம்ன்ற வார்த்தை. மற்ற தனிநபர் சார்ந்த விஷயமா இருந்தால் வெறும் வைநாசிகம் அப்படின்றது தான். வெறும் வைநாசிகம் அப்படின்றது 88வது நட்சத்திர பாதம். அந்த 88வது நட்சத்திர பாதம்ன்றது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 22வது நட்சத்திரத்தில் வரும். அவங்க தான் 22வது நட்சத்திரத்தில் அந்த ஒரு பாதத்தை அசுபம் அப்படின்னு நீக்கி மீதி 3 பாதங்களை பயன்படுத்தலாம். இதுவே அவர்கள் 2, 3 அல்லது 4வது பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வைநாசிகம் அப்படின்றது இயற்கையாக 23வது நட்சத்திரத்தில் வரும். 23வது நட்சத்திரம் நம்ம ஆல்ரெடி தடை அப்படின்னு ஒதுக்கி தான் வைக்கிறோம். அதனால் அதை பற்றி அவர்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வைநாசிகம் அப்படின்றது எல்லாருக்கும் 22வது நட்சத்திரம் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 22வது நட்சத்திரத்தில் அந்த வைநாசிக பாதம் அப்படின்றது அமையும். இனிமேல் இதை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது தெரியாமல் வைநாசிகம் அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்.